ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன பேச போறேன். ஏன் ஆப்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க தெரியும், எல்லாம் தெரியுமே அப்படிங்கிறீங்களா? செப்டம்பர் 7 and 8 ரெண்டு மாசம் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க அவங்க லிஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்கணும். இப்போதைக்கு எல்ஐ ட்ரீட்மெண்ட் லிஸ்ட் மட்டும் 8-6 பேர் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆர்கனைசர்ஸ். அது போக போக பார்ப்போம். இப்போ நாங்கள் எல்லா டீமை பத்தியும், 12 டீம் இருக்குல்ல, 6 டீமை பத்தி ஆல்ரெடி யார் யார் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு, யார் யார் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, யார் யார் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு வீடியோ லைனா போட்டு வரும். உங்க ஆதரவு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ அந்த வருஷத்தில் இப்போ டபங் டெல்லி, இப்போ என்ன பேச போகிற டபங் டெல்லியை ரிலீஸ் அண்ட் ரீட்டைன் லிஸ்ட். ஒரு நேர் டிகே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காரு, டபங் டெல்லி போடும் சார், நான் ஒரு வாரமாக கேட்குறேன், ஒரு மாதமாக கேட்குறேன்னு வந்துச்சு டியர். உங்களுக்கும் சேர்த்து தான் அந்த வீடியோ. டபங் டெல்லி ரைட், பிகே இடத்துல சாம்பியன் அவங்க தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ் நவீன் எக்ஸ்பிரஸ் ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். அண்ட் எப்போதுமே பவன் சராவத் பிரதீப் நர்வாலையே பேசுகிறோமே தவிர நவீன் எக்ஸ்பிரஸ் அவளை யாரும் ஃபோக்கஸ் பண்ணதில். பட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி குட் பிளேயர், சூப்பர் ஸ்டார் அவர் ஆஃப் கபடி. ரைட், பயிஷன் கபடியில் வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. ரைட், போன சீசன் என்னாச்சு பார்ப்போம். போன சீசனில் வந்து டபங் டெல்லி எலிமினேட்டரில் தோத்துட்டாங்க பெங்களூர் புல்ஸில், 6th பொசிஷனுக்கு வந்தாங்க. அது போன சீசன் 6th பொசிஷன் வந்து குவார்டர் எலிமினேட்டரில் தோத்ததுக்கு மெயின் காரணம் டிஃபென்ஸ் வாஸ் வெரி வீக். அவங்க கவர் ஆகிற காரணம் ரொம்ப வீக்காக இருந்தது. எக்ஸப்ட் அங்கே விஷால்னு ஒருத்தர் இருந்தார், 58 பாயிண்ட் எடுத்தார். அவர் தவிர வேறு எல்லாமே டேக்கிள் சரியாகவே பண்ணல, எல்லாமே ஃபெயில்டு டேக்கிள் தான். அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறா, அந்த டேக்கிள் பண்ணுறான்னு மிஸ் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்க டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். கவர் அண்ட் கார்னர் அவங்க எலிமினேட் வரைக்கும் வந்தது காரணமே ரைடர்ஸ் தான். ஆமாம், ஸ்பெஷலி நவீன் எக்ஸ்பிரஸ் அஷ்கு மாலிக் விஜய் மாலிக்ன்ற ஆல்ரெடி இவங்களாம் சேர்ந்து ஸ்கோர் பண்ணதுனால தான் உங்களுக்கு அது வரைக்கும் வர வந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு கோச்சுக்கும் தெரியும். எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நம்ம தமிழ் தலைவர்கள்ட்ட அஜய் தாக்கூர் அவர் தான் இப்போ அசிஸ்டன்ட் கோச்சாக வர ஜாயின் ஆயிருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதம் முன்னாடி எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கிரிக்கெட்டோட கம்ப்யூட்டர் வச்சுட்டு போட்டில் இருப்பாருல்ல, அது மாதிரி. இது வந்து ரோம்பீர் சிங் கோட்கர் அவர் தான் ஆக்சுவல் கோச், அவருக்கு அசிஸ்டண்டாக சேர்ந்திருக்காரு. ஸோ இட் வில் பி அ ஃபண்டாஸ்டிக், கண்டிப்பாக ஆப்ஷனில் பிரமாதமான ஆளுநர் எடுப்பாங்க. அதுக்கு மாதிரி என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன், நான் ஏன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்காதீங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 5 பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த 5 பேர் ரிட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இல்லை சார், அவர்லாம் கிடையாது, அவர் தான் ரீட்டைன், அவர் தான் ரிலீஸ், உங்களுக்கு என்ன தெரியும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ், சோஷியல் மீடியா அதுக்கு தானே. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், சேர்ந்தே பயணிப்போம். ரிலீஸ் லிஸ்ட்டுக்கு போயிடுவோமா கடகடன்னு. யா, சந்தீப் தோல் யா, யார் பவரு லெஃப்ட் கார்னர், அவர் 17 மேட்ச் விளையாடுற 31 பாயிண்ட் தான் எடுத்தார். ஸோ அவர் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அமித் கூடா, அவர் 13 மேட்ச் விளையாடி 29 பாயிண்ட் எடுத்தார். ரைட் கார்னர் அவர், இது லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர், இந்த ரெண்டு பேருமே ஏற்கனவே ஜெய்ப்பூர் பிங் பேந்தரில் வேறு ஒன்றா விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து இங்கே வந்தாங்க ஒன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அந்த ரெண்டு பேரும் நோத்து விட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ரவிக்குமார், அவர் வந்து ரைட் கவர், அவர் 19 மேட்ச் ஆடி 22 பாயிண்ட் தான் எடுத்தார். ஹியூஜ் ப்ரைஸ் எடுத்தாங்க போன சீசன் வர, அதனால் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அனில்குமார், அவர் வந்து அவ்வளோ மேட்சஸ் கிடைக்கல, லெஃப்ட் கவர், 5 மேட்ச் தான் விளாண்டு 3 பாயிண்ட் தான் எடுத்தார். எதுக்கு அவரை வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. ரைட், அப்புறம் விஜயகுமார் யா லெஃப்ட் கார்னர், அவர் அவர் 18 மேட்ச் ஆடி 19 பாயிண்ட் கணக்கு அவருக்கு, ஒரு மேட்சுக்கு 1 பாயிண்ட் தான், அவ்வளோ அது மாதிரி நல்ல முடியாது. ஸோ அவரே ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 5 பேர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. சந்தீப் தூல், அமித் ஹூடா, ரவிக்குமார், அனில்குமார், விஜயகுமார். ரைட், ரிலீஸ் பண்ணால் ரீட் எனக்கு வேணும்ல, ஏன்னா 5 கோடிக்கு வேறு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டை. எக்ஸிஸ்டிங் பிளேயர் எல்லாத்தையும் சேர்த்து 5 கோடி வரைக்கும் நீங்கள் போகலாம். போன சீசன் ஆனாலும் 4.4 crores. சரி, ரீட் எனக்கு யார் வைப்பா நான் சொல்லணுமா, குழந்தை கூட சொல்லும். நவீன் எக்ஸ்பிரஸ், எஸ் ரைடர், ஃபேண்டாஸ்டிக் சூப்பர் ஸ்டார், ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் ஆஃப் கபடி, யங்ஸ் யூத்தோட ஐகான் வேறு. அவர் 258 பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் 23 மேட்ச்ல. சிங்கிள் ஹேண்டட்லேயே கொண்டு வந்தார் எலிமினேட்டர் வரைக்கும் அவர். நவீன் எக்ஸ்பிரஸ் ஏஷியன் கபடியில் வேற போய் கலைக்கிட்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக நவீன் எக்ஸ்பிரஸ் ரீட்டைன் பண்ணுவாங்க, ஸ்டார் வேல்யூ வேற. அண்ட் அப்புறம் அஷு மலிக் ரைடர், நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். போன சீசன் 23 மேட்ச்ல விளையாடு 158 பாயிண்ட். ஸோ அவர் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு அவரை ரீட்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் மஞ்சித் அப்படின்னு ஒரு ரைடர் இருக்கார், எஸ் 20 மேட்ச் தான் விளையாடினார், 69 பாயிண்ட் எடுத்தார். ஃபுல் அப்பப்போ 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு போவார் அவர், அதனால தான் கம்மி பாயிண்ட், 69 பாயிண்ட். அவர் ரிட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்புறம் விஜய் மலிக், யார் விஜய் மலிக் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் 11 மேட்ச் தான் விளாண்டார், 82 பாயிண்ட்ஸ் எடுத்தார். அவர் ஆல்ரவுண்டர், டிஃபென்ஸு, ரைடிங் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அவர். ஸோ அவரை ரிட்டைன் பண்ணுவாங்க கண்டிப்பாக, விஜய் மலிக். அப்புறம் விஷால்னு இருக்கார் லெஃப்ட் கவர் டிஃபென்ஸ், அவர் மட்டும் தான் நம்மளால சொன்னேன் இல்லையா, விஷால் மட்டும்தான் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணார் இவங்க டிஃபென்ஸில். அவர் 22 மேட்ச் விளையாடி 58 பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இந்த 5 பேர் ரிட்டைன் பண்ண கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. நவீன் எக்ஸ்பிரஸ், அஷு மலிக், மஞ்சித், விஜய் மலிக் அண்ட் விஷால். ஸோ 5 ரிலீஸ், 5 ரீட்டைன்னு சொல்லிட்டேன். யார் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு 5 பேர் வச்சிருக்கேன். ஆமாம், அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பரவி பார்த்து அந்த பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு சந்திக்க நன்றி, வணக்கம். சேர்ந்தே பண்ணிவோம். தேங்க்ஸ் பட்டன் ஒன்று இருக்குது, கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா 40 ரூபீஸ் தான். தேங்க்ஸ் அப்படி 40 ரூபீஸ் பண்ணேன்.
சேனல் கான்ட்ரிபியூஷன் பண்ணால் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.